இயேசுவில் பிரியமானவர்களே, அனிமேமதா ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு தித்திக்கும் திருநாள். இன்று ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 19:19 மூலம் நம்மோடு பேசுகின்றார். தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். இன்று உலகத் தமிழர்கள் அனைவரும் கொண்டாடி வரும் இந்த பொங்கல் திருநாளில் இந்த வசன மூலம் கடவுள் பேசுவது மிகவும் பொருத்தமானதே. இயேசு கூறினார், உன்மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று. இன்று நாம் உண்பதற்காக உணவிலே கை வைப்பதற்காக சேற்றிலே கால் வைத்தவர்கள்தான் விவசாயிகள். அவர்கள் நம்மீது கொண்ட அன்பினால்தான் கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாது, சரியான மழை பெய்யுமோ பெய்யாதோ என்பதை குறித்து கவலைப்படாமல், அடிக்கும் சுழல் காற்றில் சோர்ந்து போகாமல் நம் உணவிற்காக வேலை செய்தவர்கள்தான் விவசாயிகள். அவர்கள் தாய் தந்தையரை போல் நம்மீது அன்பு கூர்ந்தது போல் நாமும் அவர்கள் மீது அன்பு கூற வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தில் விளம்பரங்களின் மோகத்தால் தேவையற்ற உணர்விற்கு பின் செல்கின்றது இன்றைய தலைமுறை. உடலுக்கு ஆரோக்கியம் தரும் உயிருள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களை உண்பதற்கு பதிலாக உடலுக்கு கேடு விளைவிக்கும் குளிர்பானங்கள் மற்றும் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் உயிரற்ற பொருட்களை வாங்கி விரும்பி உண்கின்றனர். அதனால்தான் உடலுக்கு தேவையானவை சாலையோர திறந்தவெளி கடைகளிலும், உடலுக்கு தேவையற்றவை குளிரூட்டப்பட்ட அங்காடிகளிலும் விற்கப்படும் அவ்வள நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டு விட்டது. இந்த நிலை நீடித்தால் நமக்கு உணவு உற்பத்தி செய்ய இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேலும் பாதிக்கப்படும். நம்மை அன்பு செய்பவர்களை நாமும் அன்பு செய்வதுதான் முறையல்லவா? பெரிய அங்காடிகளில் கேட்கும் கட்டணத்தை கொடுக்கும் நாம் சிறிய சாலையோர வியாபாரிகளிடம் பேரம் பேசுகின்றோம். நமது ஒரு நாள் கை செலவு அவர்களது ஒரு நாள் வாழ்க்கை செலவு. அவர்களிடம் நாம் பேரம் பேசுவதை விட்டு தரமான உடல் நலத்திற்கு தேவையான விவசாய பொருட்களை சிறிய மற்றும் சாலையோர கடைகளில் வாங்கி நமது அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்துவோம். அது அவர்களை ஊக்கப்படுத்தும். இந்த தைத்திருநாளில் விவசாயிகள் மீதும் சாலையோர வியாபாரிகள் மீதும் நமது குறைந்தபட்ச அன்பையாவது காட்டுவோம். அவர்களை வாழ வைப்போம். செய்வோமா? சிந்தித்து வாழ்வாக்குவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் வெயில் மழை பாராது உழைக்கும் விவசாயிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்தும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த பொங்கல் திருநாளில் உண்மையானவை, கண்ணியமானவை, நேர்மையானவை, தூய்மையானவை, விரும்பத்தக்கவை, பாராட்டுதற்குரியவை, நற்பண்புடையவை, போற்றுதற்குரியவை உங்கள் வாழ்க்கையில் பொங்க OLS ஜபக்குழு சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.